இரண்டாக உடைந்த அதிமுக, ஜெயக்குமாரால் பிரிந்த எடப்பாடி ஓபிஎஸ், விரைவில் சசிகலா என்ட்ரி. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலின் போது 49ஆவது வார்டில் தண்டையார்பேட்டையில் ஒரு வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக ஒரு தகவல் வெளியானது. இதையடுத்து கள்ள ஓட்டு போட்டதாக நரேஷ் என்ற திமுக பிரமுகரை அதிமுகவினர் தாக்கியுள்ளனர். இதையறிந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கு சென்று அதிமுகவினரை விலக்கிவிட்டு அந்த நபரை மீட்டுள்ளார். மேலும் அவரின் சட்டையை கலற்றி ஜெயக்குமாரை அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இது குறித்த வீடியோ ஜெயக்குமாரின் பேஸ்புக் பக்கத்திலும் வெளியானது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட திமுக பிரமுகர் நரேஷ், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் தாக்கியதாக 40 பேர் மீது வழக்கு கொடுத்தார். அதன் பேரில் கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமாரை சந்திக்க புழல் சிறைக்கு சென்றுள்ளார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் சென்றிருந்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமினும் சென்றிருந்தார். ஜெயக்குமாரை வீடு புகுந்து கைது செய்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு அதிமுக தலைமை போய் சந்தித்ததால் புழல் சிறையில் பரபரப்பு எழுந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நேற்று காலை புழல் சிறைக்கு சென்று ஜெயக்குமாரை சந்தித்து பேசியுள்ளார். அவருடன் வைத்தியலிங்கம், கே பி முனுசாமி உள்ளிட்டோரும் உடன் சென்றிருந்தனர். கடந்த 24ஆம் தேதி அதிமுகவின் இரட்டை தலைமைகளில் ஒருவர் சென்றுவிட்ட நிலையில் இன்று மற்றொரு தலைமையும் சந்தித்து விட்டார். வரும் 7ஆம் தேதி ஜெயக்குமார் வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. மேலும் ஜெயக்குமாரை விடுவிப்பதற்காக அதிமுக சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஜெயக்குமார் மீது பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து குவிந்து வருவதால் அதிமுக சார்பில் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று கொண்டாட்டத்தை முடித்து கொண்டு ஓபிஎஸ்சிடம் சொல்லாமல் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை அழைத்து கொண்டு புழல் சிறையில் உள்ள ஜெயக்குமாரை சந்தித்து பேசியுள்ளார். இது ஓபிஎஸ்சுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது தன்னுடன் இருந்து கொண்டு தன்னை அழைத்து செல்லாமல் எடப்பாடி பழனிசாமி புழலுக்கு போனதை அடுத்து நேற்று ஓபிஎஸ் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 2 ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருந்த ஒற்றை தலைமை விவகாரம் தற்போது அதிமுகவில் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது என்று அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இவர்களின் ஒற்றை தலைமை விவகாரம் தற்போது விரைவில் சசிகலா வருவதற்கு அறிகுறியாகவே தோன்றுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜெயக்குமாரால் பிடிந்த எடப்பாடி ஓபிஎஸ், விரைவில் சசிகலா என்ட்ரி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.